கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டேன். தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் 9, மீட்கும் பொருளும் திரும்ப கொடுத்தலும், பக்கம் 200. ஆனால் இக்கொள்கையை பற்றி கொண்டவர்களாய் ஆதியில் மிகவும் தாழ்ந்த ஜீவன் நிலையிலிருந்த மனிதன் படிப்படியாக வளர்ந்து தற்போதைய அறிவின் யுகம் என்ற மேலான நிலையை அடைந்தான் என்னும் பரிணாமவாத கொள்கையை விட, தற்போது மனிதனது அறிவு பெருக்கத்திற்கும் திறன் மற்றும் அவனது வல்லமைக்கும் வேறு ஏதாவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மை இருக்கிறதா என்று காண்போம். வசதி வாய்ப்புகளும் நவீன கண்டுபிடிப்புகளும் பொதுவான கல்வி அறிவும் எங்கும் பரவி இருக்கிற அறிவு பெருக்கமுமே மூளையின் திறனை அதிகரிக்க செய்யும் காரணமாக இராமல், மூளையை உபயோகிக்கக்கூடிய மிகவும் தயை நிறைந்த சூழ்நிலை உண்டானதே காரணம் என்று நாம் காணப்போகிறோம். மூளை திறனானது கடந்த காலங்களை விட தற்போது அதிகரித்திருக்கிறது என்ற கூற்றை மறுக்கிறோம். ஆனால் சாதகமான சூழ்நிலைகளின் காரணமாக முந்தைய காலங்களை காட்டிலும் தற்காலத்தில் மனித மூளை திறனை பயன்படுத்துவது அதிகரித்திருப்பதினால் மூளை திறன் அதிகரித்திருப்பது போன்று காணப்படுகிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். ஓவிய கலையிலும் சிற்பக்கலையிலும் பயிற்சி பெறும் தற்கால அறிவின் யுகத்தின் மாணவர்கள் கடந்த காலங்களில் அத்துறையில் வல்லுநர்களாக விளங்கினவர்களை பின்பற்றுவது இல்லையா? அவ்வாறு செய்வதனால் அவர்களது மூளையின் வல்லமை மற்றும் வடிவமைத்தலில் தனித்திறமை மற்றும் விவேகமாய் செய்யும் வேலைத்திறன் ஆகியவைகள் மேன்மையானவைகள் என்று ஒப்புக்கொள்கிறார்கள் அல்லவா? முற்காலத்தை கட்டிட வடிவமைப்புகளை தற்கால அறிவின் யுகமானது தன்னுடைய சிற்ப வேலைக்காக பெரும்பாலும் பயன்படுத்துவதில்லையா? இந்த அறிவின் யுகத்தின் சொற்பொழிவாளர்களும் பகுத்தறிவாளர்களும் கடந்த காலத்தில் இருந்த பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், டெமாஸ்தனீஸ் போன்றவர்களின் நடைமுறைகளை கற்று அவர்களது நியாய கோட்பாடுகளை பின்பற்றுவதில்லையா? தற்காலத்து மேடை பேச்சாளர்கள் டெமாஸ்தனீஸ், அப்பல்லோ போன்றவர்களின் நாவை பெற வேண்டும் என்றும், அப்போஸ்தலர் பவுலின் தெளிவான தர்கிக்கிற வல்லமையை பெற வேண்டும் என்றும் ஆசைப்படுவதில்லையா? இன்னும் முந்தைய காலத்தை நோக்கி பார்க்கும்போது தீர்க்க தரிசிகளில் அநேகர் சொல்லயமாக பேசும் வல்லமையையும் சங்கீதங்களில் கவிதை பாணியில் எழுதும் ஆற்றலும் பெற்றிருந்ததை அறிகிறோம். தற்கால மூளை யுகத்தின் தத்துவ ஞானிகளுக்கு யோபுவின் ஞானத்தையும் அவனுக்கு ஆறுதல் கூற வந்தவர்களுடைய ஞானத்தையும் ஒழுக்க ரீதியான உணர்வுகளையும் எடுத்து காண்பிக்கிறோம். எகிப்தரின் சகலவிதமான ஞானத்தையும் கற்றறிந்த மோசேயை பற்றி நாம் என்ன சொல்ல முடியும்? அவர் மூலமாக கொடுக்கப்பட்ட சட்டங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் 9, மீட்கும் பொருளும் திரும்ப கொடுத்தலும், பக்கம் 202. பழங்காலத்தில் புதையுண்டு போன நகரங்களை தோண்டி எடுக்கும் பொழுது கடந்த காலங்களில் கலை மற்றும் விஞ்ஞானம் ஆகியவற்றை குறித்த அவர்களது அறிவு தற்கால அறிவு யுகத்தின் தத்துவ ஞானிகளை ஆச்சரியப்பட வைக்கிறது. இறந்த சரீரங்களுக்கு நறுமண பொருட்களை இடும் பழங்கால முறைகளும், செம்பு கம்பியை அனல் சிகிச்சை செய்யும் முறையும், தமஸ்குவின் எஃகுவையும் சுருங்கி விரியும் கண்ணாடியை உருவாக்குவதும் கடந்த காலங்களில் செய்த அரிதான செயல்களாயிருக்கின்றன. இவைகளை தற்காலத்தின் மூளை திறனையும் கண்டுபிடிப்பு சாதனங்களையும் கையாண்டு புரிந்து கொள்ளவோ அதே விதமாக செய்யவோ முடியாதிருக்கிறது. ஆபிரகாம் வாழ்ந்த 4000 வருடத்துக்கு முந்தைய காலத்துக்கு போவோமானால் எகிப்தின் மகா பிரமிடை காணலாம். இது இன்றைய நாளில் அதிகம் கற்றறிந்த விஞ்ஞானிகளுக்கும் கூட ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இதன் கட்டுமான பணியானது தற்கால அறிவு யுகத்தின் வானவியல்
மற்றும் கணித விஞ்ஞானங்களுக்கு இசைவாக கட்டப்பட்டுள்ளது. நவீன கருவிகளை கொண்டு கண்டுபிடிக்கக்கூடிய உண்மைகளை பிரமிடு நமக்கு போதிக்கிறது. உலக புகழ் பெற்ற வானவியல் வல்லுநர்களில் சிலர் தேவனே இதற்கு காரண கர்த்தாவாய் இருந்திருக்க வேண்டும் என்று தயக்கமின்றி பகிரங்கமாக அறிவிக்கும்படியாக அதன் போதனைகள் தெளிவாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கின்றன. தற்போதைய அறிவு யுகத்தின் பரிணாமவாதியில் அது தெய்வீக ஏற்பாட்டின்படி நடந்தேறியது என்றும் அது மனித ஞானத்திற்கும் அப்பாற்பட்ட மேலான வேலை என்றும் ஒப்புக்கொண்ட போதிலும் அதை கட்டினவர்கள் மனிதர்களே என்பதையும் ஒப்புக்கொள்ள வேண்டும். அன்றைய நாளில் தெய்வீக ஏற்பாட்டின்படி மனிதர் கூட்டமாய் சேர்ந்து தங்கள் சிந்திக்கும் திறனால் செய்து முடித்த வேலையை இன்றைய நாளில் அனைத்து நவீன விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை பயன்படுத்தி ஒரு சில மனிதர்கள் தங்களுக்கு முன்பாக அவைகளை ஒரு மாதிரியாக வைத்துக் கொண்டு செய்யும் திறனையே பெற்றிருக்கின்றனர். இதிலிருந்து அறிய வருவது என்னவெனில், நமது அறிவு யுகமானது உண்மையான அத்தாட்சி மற்றும் சூழ்நிலைகளை காட்டிலும் ஆணவம் மற்றும் போலி தற்பெருமையால் வளர்ந்திருப்பதை நிரூபிக்கிறது. இவ்வாறாக தற்காலத்து மனித அறிவு திறன் கடந்த காலங்களை காட்டிலும் அதிகரிக்கவில்லை என்று நிரூபிப்பதோடு தற்கால அறிவு திறன் குறைவாகவே இருக்கிறது என்பதையும் தற்காலத்தில் பொதுவாக அதிகரித்திருக்கிற அறிவு பெருக்கத்திற்கும் நவீன கண்டுபிடிப்புகளுக்கும் என்ன காரணம் என்றும் காண வேண்டும். இதனை சத்திய வேதத்திற்கு இசைவாகவும் புத்தி கேட்டபடியும் நம்மால் கண்டறிய முடியும் என்று நம்புகிறோம். தற்காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டும் புதிதாக உண்டாக்கப்பட்டும் இருக்கிறவைகள் மதிப்பு மிக்கவையாக காணப்படுவதால் இது அறிவு யுகம் என்பதற்கு ஆதாரமாக கருதப்படுகிறது. இவை அனைத்தும் கடந்த நூற்றாண்டிற்குள் தான் வந்திருக்கிறது. உதாரணமாக நீராவி என்ஜின், மின்சாரம், தந்தி, ரயில்வே ரோடுகள், நீராவி படகு மற்றும் பல்வேறு தொழில்துறை எந்திரங்கள் ஆகியவற்றை உபயோகிப்பது 60 வருடங்களாகத்தான் இருந்து வருகிறது. இவைகள் மூளை திறன் அதிகரித்திருப்பதற்கு சான்றுகளாக இருக்குமே ஆனால் அறிவு யுகமானது இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் 9, மீட்கும் பொருளும் திரும்ப கொடுத்தலும், பக்கம் 203. மீண்டுமாக நாம் ஒரு காரியத்தை சிந்திப்போம். மனிதர் அனைவருமே புதிதானவற்றை கண்டுபிடிக்கிறவர்களா? கண்டுபிடிக்கப்பட்டவைகளை நடைமுறையில் உபயோகித்து பார்த்து பயனுள்ளதா என்று கண்டுபிடிப்பவர்களின் எண்ணிக்கையை விட அந்த கண்டுபிடிப்பை உபயோகப்படுத்தி நல்லது என்று பாராட்டுபவரின் எண்ணிக்கை மிக குறைவே. மிகவும் பயனுள்ளதும் உயர்வாக மதிக்கப்படும் பொதுநல ஊழியம் செய்து வருபவர்களில் சிலர் மட்டுமே மிகுந்த முளைத்திறன் உள்ளவர்கள். இவ்வாறு நாம் கூறுவது அந்த ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கும் மற்றவர்களை கனமீனப்படுத்த அல்ல. உலகில் உள்ள மிக சிறந்த அறிவாளிகள், ஆழ்ந்த பகுத்தறிவு வல்லுநர்கள் நவீன எந்திரங்களை கண்டுபிடித்தவர்கள் அல்ல. கண்டுபிடித்தவர்களில் சிலர் மந்தமான புத்தி உள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதை அறிந்தவர்கள். இவர்கள் அவற்றை எப்படி கண்டுபிடித்தார்கள் என்று ஆச்சரியப்படுகின்றனர். மின்சாரம் மற்றும் நீராவி திறன் போன்ற மாபெரும் கோட்பாடுகளை அநேக ஞானிகள் கூட்டாக சேர்ந்து பல வருடங்களாக மீண்டும் மீண்டும் ஆராய்ச்சி செய்து கண்டறிந்தவைகளை சோதனைக்குட்படுத்தி பின்பு மேம்படுத்தி வரும் இக்காலங்களுக்கு மாறாக அவைகளை கண்டுபிடித்தவர்கள் தங்களுடைய மூளைத்திறனை உபயோகிக்காமல் எதிர்பாராத வண்ணம் தற்செயலாய் கண்டுபிடித்தார்கள். மனித நிலைப்பாட்டிலிருந்து தற்கால நவீன கண்டுபிடிப்புகளுக்கு பின்வருமாறு காரணம் கூறலாம். கிபி 1440 கண்டுபிடிக்கப்பட்ட அச்சு எந்திரம் அந்நவீன கண்டுபிடிப்புகளுக்கு ஆரம்பமாக இருந்தது. அச்சு எந்திரம் கண்டுபிடிக்கப்படாதிருந்தால் அறிவாளிகளின் கண்டுபிடிப்புகளும் சிந்திக்கும் திறன் படைத்தோரின் சிந்தனைகளும் குறிப்புகளும் பதிவு செய்யப்பட்டு புத்தகங்களாக வெளிவந்திருக்காது. பின்வரும் சந்ததியாருக்கும் அறியப்படாதிருந்திருக்கும். புத்தகங்கள் அச்சடிக்கப்பட்டதால் பொது கல்வி முறை அறிமுகமாகி பரவலாகி
இறுதியில் பள்ளிக்கூடங்கள் சர்வசாதாரணமாகின. பள்ளிகளும் கல்லூரிகளும் மனித அறிவு திறனை அதிகரிக்கவில்லை, மாறாக சிந்திக்கும் ஆற்றலை நெறிப்படுத்தவும் பொதுப்படையாக்கவும் உதவியது. இதன் காரணமாக ஏற்கனவே அடைந்திருக்கும் திறனை மேம்படுத்த உதவுகிறது. புத்தகங்கள் எந்த அளவு சாதாரணமாகிறதோ அந்த அளவு அறிவும் பொதுவாக எல்லாரிடத்திலும் பரவுகிறது. இவைகளை அடைகின்ற சந்ததிகள் கடந்த கால சந்ததிகளை காட்டிலும் மேலான நிலைமையை அடைகிறார்கள். தன்னுடைய ஆலோசனைகளையும் அபிப்பிராயங்களையும் கூறி மற்றவர்களை ஊக்கப்படுத்தி மெருகூட்டுவதற்கு முன்னர் ஒரே ஒரு மேதை இருந்தான். ஆனால் தற்போது ஆயிரக்கணக்கான சிந்தனையாளர்கள் இருக்கிறார்கள். அதோடு கூட இன்றைய ஒவ்வொரு தலைமுறையினரும் முன் சந்ததிகள் அனைவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை அனுபவங்களையும் புத்தகங்களின் வழியாக அறிகின்றனர். கல்வியும் அனைவரால் புகழத்தக்க குறிக்கோளாக சேர்ந்து இடம் நிறைந்த பணியை துணிவோடு மேற்கொள்ளவும் மேலான அந்தஸ்தையும் தகுதியையும் அடைய வேண்டும் என்ற விருப்பமும் அன்றாட பத்திரிகைகளில் வரும் புதிது புதிதான காரியங்களின் விளக்கங்களாலும் கருத்துக்களினாலும் மனிதனுடைய புரிந்து கொள்ளும் வல்லமை அதிகரித்து ஊக்கப்படுத்துவதன் காரணமாக சமுதாயத்தின் நன்மைக்காக கூடுமானால் ஏதாவது ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டும். மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் 9, மீட்கும் பொருளும் திரும்ப கொடுத்தலும், பக்கம் 205. இனி இப்பாடத்தை குறித்து வேதாகமம் என்ன போதிக்கிறது என்பதை பார்ப்போம். புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டவைகள் மற்றும் அறிவு பெருக்கம் ஆகியவை இயற்கையான காரணங்களின் நிமித்தமாக மனிதருக்கு ஏற்பட்டது என்பதை தற்போதைக்கு நாம் நம்பும் அதே வேளையில், இந்த இயற்கையான காரணங்கள் யெகோவா தேவனால் பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாகவே திட்டமிட்டு ஒழுங்குபடுத்தப்பட்டு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே எபேசியர் 1:12 ஏற்ற வேளையில் அவரது பராமரிப்பின்படி அவை நடப்பிக்கப்பட்டு வருகிறது. அவரது வசனத்தில் வெளிப்படுத்தப்பட்ட திட்டத்தின்படி 6000 வருடங்களாக தேவன் பாவத்தையும் துயரத்தையும் அனுமதித்து இவ்வுலகில் அநீதியின் ஆட்சியால் நசுக்கப்படும்படியாக விட்டு பின்பு 7000 ஆட்சியில் அனைத்தையும் தாம் நியமித்த இயேசு கிறிஸ்துவினால் திரும்ப கொடுக்கவும் அதற்கு முன்பாக தீமையை முற்றிலுமாக வேறறுக்கவும் தேவன் சித்தம் கொண்டார். ஆகவே தீமையின் 6000 ஆட்சி முடிவடையும் வேளையில் ஏற்படுத்தப்பட இருக்கிற 1000 யுகத்தில் தேவன் பல்வேறு நவீன கண்டுபிடிப்புகளை வெளிக்கொணர தேவையான தயவையும் சூழ்நிலைகளையும் அனுமதித்தார். அவரது புத்தகமாகிய வெளிப்படுத்தின விசேஷத்தையும் இயற்கையாகிய புத்தகத்தினையும் கற்பதற்கும் அதோடு கூட வரவிருக்கிற 1000 அரசாட்சியில் மனு குலத்தை ஆசீர்வதித்து உயர்த்துவதற்கு ஆயத்தமாக எந்திரவியல் மற்றும் ரசாயன தத்துவத்தை பயன்படுத்தும் கருவிகளையும் தற்போது கண்டுபிடித்து அறிமுகப்படுத்தும்படியாக தேவன் தயவு காண்பித்தார். இவை அனைத்தும் பயன்படுத்தும் நிலையில் தயாராய் உள்ளது. தேவதிட்டம் இதுவே என்பதை தீர்க்க தரிசன வாக்கியம் தெளிவாக எடுத்துரைக்கின்றது. தானியேலே முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைப்பொருளாக வைத்து வைத்து இந்த புத்தகத்தை முத்திரை போடு, அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள். அறிவும் மூளைத்திறன் அல்ல, பெருகி போம். துன்மார்க்கரில் ஒருவனும் தேவ திட்டத்தையும் வழியையும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். யாதொரு ஜாதியாரும் தோன்றியது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம். இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் 9, மீட்கும் பொருளும் திரும்ப கொடுத்தலும், பக்கம் 206. தற்காலத்தில் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டவைகளும் வெளிப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களும் இதற்கு முன்பே மனிதனுக்கு வந்து சாபத்தின் வேதனையை எளிதாக்கும்படி தேவன் ஏற்பாடு செய்யாதது சிலருக்கு வினோதமாக தோன்றலாம். முதலில் சாபத்தின் முழு விளைவுகளையும் மனுகுலம் உணர வேண்டும் என்பது
தேவ திட்டமாய் இருக்கிறது என்பதையும், அதன் பின்பு ஆசிர்வாதங்கள் முழு மனுக்குலத்தின் மீதும் பொழியப்படும் போது பிரயோஜனமில்லா பாவத்தை குறித்து அம்மனுக்குலமானது என்றென்றும் தீர்மானமான முடிவெடுக்கும் என்பதையும் நாம் நினைவு கூற வேண்டும். இதற்கும் மேலாக உலகம் இன்னும் அறிந்துணராத விஷயத்தை தேவன் முன்னறிந்தும் முன்னுரைத்தும் இருக்கிறார். அது என்னவென்றால், முழு உலகத்தின் நீதி உள்ள சட்டங்களுக்கு இசைவாக நடக்க மனதில்லாதவர்களின் மேல் அவருடைய விசேஷமான ஆசீர்வாதங்களை பொழிவாரேயாகில் அதிக அதிகமான தீமைகளுக்குள்ளேயே அது அவர்களை வழிநடத்தி செல்லும் என்பதே ஆகும். தேவன் தற்காலத்தில் அளித்திருக்கும் அதிக அதிகமான ஆசீர்வாதங்கள் அளிக்கப்படும் விதம் இவ்விஷயத்திற்கு ஒரு அனுபவ பாடமாக இருக்கிறது. அதோடு மீட்கப்பட்ட மனிதருக்கும் தேவ தூதர்களுக்கும் நித்திய நித்தியத்திற்கும் இந்த கொள்கை உதாரணமாக இருக்கலாம் என்று முடிவில் விளங்கும். எப்படி இது சாத்தியம் என்பதை இங்கு குறிப்பாக மட்டும் காண்பிக்கிறோம். முதலாவது, கடுமையான சட்டங்களும் தண்டனைகளும் அதனை நிறைவேற்ற வலிமையான அரசாங்கமும் இல்லாவிடில் தற்காலத்தை விழுந்து போன அல்லது இழிவான நிலைமையில் மனுக்குலம் இருக்கு மட்டும் சுயநலம் ஏறக்குறைய அனைவரையும் ஆட்சி செய்யும். மனிதனது திறன் சமமாக இராமல் ஒவ்வொருவரிடமும் வித்தியாசப்படுவதால் தொழிலாளிகளை குறைக்கும் எந்திரங்கள் புதிதாக தயாரிக்கப்பட்டு அதன் விளைவாக தயாரிப்பவர் அதிக உற்பத்தியை துவங்கினவுடன் அதன் விளைவாக ஐஸ்வர்யவான் இன்னும் ஐஸ்வர்யவானாகவும் ஏழை இன்னும் அதிக ஏழையாக ஆவதுமே நடைபெறும். மனிதரின் மனப்போக்கு சுயமேன்மை ஏகபோகம் இவற்றையே சார்ந்து